இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டுடோரியல்ஸின் வந்தனங்கள். தினமொரு குரல். இன்றைய குரல் வணக்கம். இன்றைய குரல் அறிவுடைமைங்கிற அதிகாரத்திலிருந்து அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். நம்ம எதற்கெல்லாம் பயப்படணுமோ அதற்கு பயந்தே தீர வேண்டும், அதுதான் அறிவான செயல். பயந்தா கோழத்தனம், தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் சொல்ல முடியாது. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்தே தீரணும். அப்படி நான் எதுக்குமே பயப்படாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அறியாமை ஆகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. எதற்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த கேட்டகரியில் வரும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தீய விஷயங்கள் செய்வதற்கு கடமையிலிருந்து தவறும் போது, இது ரெண்டு இது பண்ணும்போது நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற ஒரு மனசாட்சி வந்து டொக் டொக் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுற அப்படின்னு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும். அந்த பய உணர்வுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பயப்படணும், அதுதான் அறிவான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ தீய குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசை, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது, கோவப்படுறது, அது ரெண்டாவது குணம். கடும்பற்று, எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் ஒரு தீய குணம். நாலாவது குணம் வந்து நம்மளோட துணைவரை தவிர மற்றவங்கள தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கறது. திருமணம் ஆகாதவர்கள்னா யாரையுமே பார்க்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து தவறுனா அதுக்கு பேர் முறையற்ற பால் கவர்ச்சி. அஞ்சாவது தீய குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை. பணத்தாலேயோ பொருளாலேயோ அறிவாலேயோ சொத்தாலேயோ இவங்களை விட நான் உயர்வு இல்லை இவங்களை விட நான் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு ரெண்டில் எதை நினச்சிங்கனாலும் அதுவும் தப்பு தான். ஆறாவது தீய குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வஞ்சம். கோபத்தை காமிக்க முடியாத ஒரு இடத்துல மனசுக்குள்ளேயே கோபத்தை சேகரித்து வைக்கிறது வஞ்சம். இந்த ஆறு குணங்களை ஒட்டி வர செயல்கள் எல்லாமே தீய செயல்கள். இதுக்கு அனைத்திற்கும் என்ன பண்ணணும், பயப்படணும். அதே மாதிரி கடமையிலிருந்து தவறுனீங்கன்னா அதுக்கும் பயப்பட தான் செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் பயப்பட வேண்டிய விஷயங்கள். இதுக்கு பயப்படுவது தான் அறிவான செயல். இதுக்கு பயப்படாமல் அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அறியாமை அப்படின்றாரு. அப்போ அஞ்சுவது அஞ்சாமை பேதவைனா இந்த மாதிரி தீய செயல்களுக்கும் கடமை தவறுதலுக்கும் பயப்பட வேண்டும், அதுதான் அறிவுடைமை. அதுக்கு பயப்படலை அப்படின்னா அது அறியாமை. இதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்றாரு. வேறொரு குரல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்க கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாளா, அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈஸி டுடோரியல்ஸ்க்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.